அஸ்லாமு அலைக்கும் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்ட் ஆஃப் குக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷவர்மா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சிக்கனை மேக்னேட் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். மஞ்சத்தூள், போன்லெஸ் சிக்கன், தந்தூரி மசாலா, சில்லி பவுடர் அண்ட் சீரகம். சிக்கனில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தந்தூரி மசாலா, மஞ்சத்தூள், சீரகம், சால்ட். இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். மேனோனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது 15 to 20 மினிட்ஸ் மேக்னேட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷவர்மாவுக்கு தேவையான நான் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த நானோட ரெசிபியை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதை டோஸ்ட் பண்ணும்போது ஒன் சைட் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணுங்கள், அப்புறம் ரொட்டேட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட நான் ரெடி ஆகிடுச்சு. ஷவர்மாக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெரிய பவுலில் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு முட்டைக்கோஸ், வெங்காயம், சிக்கனை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட நீங்கள் மயனைஸாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்மலில் மயனைஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மயனைஸ் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷவர்மா டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த மிக்ஸை நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை நீங்கள் டபுள் சைட் ஃபோல்ட் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃபைல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மயனைஸரோட ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இதுவும் சேம் ப்ராசஸ் தான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக கேரட் இல்லை குக்கும்பர் ஆர் சில்லி நீங்கள் பிக்கல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.